இப்போ வந்து நம்ம மேகி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். வெங்காயம் ஆஃப் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் எந்த கலர் இருக்கோ அந்த கலர் நான் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு ஆஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சா போதும். மேகி ரெண்டு பேக்கெட் நான் பண்ண போகிறேன். இப்போ ரெண்டு பேக்கெட் நான் வச்சுருக்கேன். தண்ணி வந்து ஒரு கப் போதும். இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் காயெல்லாம் வதக்க போகிறோம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் போட போகிறோம். ஆனியன் போட்டு நல்லா இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஆனியன் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை ஆனவே இப்போ கேரட்டு பீன்ஸ் ரெண்டு காயும் கொஞ்சம் போட போகிறோம். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த ரெண்டு காயும். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம வதக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். இப்போ குழந்தைங்க வந்து காயெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க வந்து இது மாதிரி மேகி கூட சேர்த்து கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் நம்மளுக்கு என்ன காய் குழந்தைங்களுக்கு இருக்குமோ அந்த காயை நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதையும் சேர்த்து ஈவினிங் ஸ்கூலுக்கு வந்தவங்க அதுமாதிரி டைமில் வந்து நம்ம இனிமேல் காய் உள்ளே போன மாதிரி ஆகிடுச்சு. இது மேகியும் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தின மாதிரியும் ஆகிடுச்சு. நல்லா வதங்க வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். லைட்டாக சால்ட்டு போடணும் இந்த காய்க்கு தகுந்த மாதிரி. அதையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வாங்கினாலே கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. ஏன்னா நம்மளுக்குமே எல்லாத்துலையும் எல்லா சமையலும் மஞ்சப்பொடி சேர்த்தா அந்த கிருமிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து தகுப்போம். அதனால் நம்ம மஞ்சப்பொடி போடுறோம். அப்புறம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கேப்சிகம் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் நம்ம போடலாம். இப்போ நான் ஆரஞ்சும் எல்லோவும் போடுறேன். அதையும் நல்லா சேர்த்து இப்போ வதக்க போகிறோம். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். என்ன கலர் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரெண்டு பேக்கெட் நான் பேக்கெட் மேகிக்கு நான் ஒரு கப் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு இந்த மேகி மசாலா பவுடர் இருக்குங்களா அதையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ மேகி மசாலா பவுடர் பேக்கெட்டு நம்ம அதில் இந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டதுலேயே மிக்ஸ் பண்ண போகிறோம். கொதிக்கிறதுக்கு இந்த வெயிட் பண்ணலாம். ரெண்டு பேக்கெட்டோட மேகியோட மசாலாவும் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ அங்கே தண்ணி நல்லா கொதிச்சு காய் நல்லா வெந்துச்சு. இப்போ மேகி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். அது 1 மினிட்ல உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்லா தண்ணி வச்சு அந்த மூணுக்கு நல்லா வெந்துச்சு. இந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட்டாக இறக்க சமைச்சு போடணும். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்கள் கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்கூல்கிட்ட வந்தவங்க நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு மேகி மூலி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சுவையான காய் போட்டு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மேகி நூடுல்ஸ்